Assalamualaikum, hi friends, welcome to my channel. Today we are going to make a kitchen. Kaadai 65. Kaadai 65 is simple and easy. We are going to make a kitchen. Rendu spoon corn flour mau, oru spoon arsi mau, oru spoon malagai thool, garam masala 1 teaspoon, jeera powder 1 teaspoon, manjal thool 1/2 teaspoon, inji pundu paste 2 teaspoon, uppu 1 teaspoon, thayir vandu konjam add pannikalam idhula idhu evlo pathina 2 teaspoon thayir add pannikalam thayir seithittu எல்லாமே வந்து mix பண்ணி விட்டுறணும் இப்போ வந்து lemon சாரை கொஞ்சம் இதல போட்டுக்கலாம் நான் தண்ணி எதுமே ஆட் பண்ணல இதல பாருங்க இந்த மாதிரி நல்லா mix பண்ணி விட்டுறணும் நல்லா mix ஆயிடுச்சு பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் நமக்கு மசாலா இப்போ வந்து இப்போ காடை பாருங்க 5 காடை எடுத்துக்கங்க இந்த 5 காடை எவ்வளவு இருக்கும்னா weight கணக்குல 1/2 kg காடை இருக்கும் இந்த 1/2 kg க்கு எல்லாமே மசாலா வந்து தடவி எடுத்துக்கலாம் மசாலா வந்து பாருங்க இந்த மாதிரி நல்லா ஒற்ற மாதிரி உள்ளியும் நல்லா இந்த மாதிரி வந்து மசாலா தடவிட்டு எடுத்துக்கலாம் இதில வந்து நான் கலர் எதுமே ஆட் பண்ணல நமக்கு அப்படியே இருக்கும்னு சொல்லி நான் இதே மாதிரி வந்து போட்டுருக்கேன் உங்களுக்கு தேவைனா நீங்க வந்து கலர் ஆப்ஷனல்னா கலர் வந்து ஆட் பண்ணனும்னா கலர் ஆட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி எல்லாமே வந்து மசாலா எல்லாத்துக்கும் கொட்டி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த உள்ளே எல்லாம் வந்து மசாலா நல்லா தடவி எடுத்துக்கணும் சரிங்களா எல்லா மசாலா வந்து பாருங்க எல்லாமே வந்து இதே சரியா வந்துருச்சு மசாலா இந்த மெஷர்மென்ட்லயே நீங்க ஒட்டிங்கனா மசாலா எல்லாமே கரெக்ட்டா வரும் 5 காடைக்கு வந்து மசாலா சரியாச்சு இதே வந்து 10 காடைனா நமக்கு அப்படியே டெவலப் பண்ணிக்கலாம் 1/2 an hour வந்து ஊறட்டும் அதுக்கு அப்புறம் இது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டவ் பத்தி வச்சிடலாம் ஸ்டவ் பத்தி வச்சிட்டு எண்ணெய் வந்து கடாயில போட்டு சூடாக வச்சுக்கலாம் எண்ணெய் எவ்வளவு போட்டுருக்கேன் ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் போட்டுருக்கேன் நான் ரெண்டு போட்டுருக்கேன் ரெண்டு போட்டு ஃப்ரை பண்ணிட்டு இருக்கிறத மீதி ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு 1 நிமிஷத்துக்கு வந்து ஹை ஃப்ளேம்ல ஃப்ரை பண்ணிட்டு 1 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து மீடியம் ஃப்ளேம்ல நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் 1 நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நான் ஃப்ளேம் வந்து மீடியம்ல வச்சிரேன் மீடியம்ல வச்சிட்டு லைட்டா இந்த மாதிரி வந்து திருப்பி விடுங்க ரெண்டுமே வந்து நல்லா திருப்பி விட்டுட்டு ஒரு 1/2 நிமிஷம் இதே மாதிரி வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க காடை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ இந்த சமயத்தில் வந்து எடுத்துடலாம் இதே மாதிரி வந்து எல்லாமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க எல்லா காடையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு பாருங்க காடை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி காடை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு பாருங்க சாப்பிட்டு பார்க்கறேன் காடை 65 ரொம்ப சூப்பராக இருக்குது நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் செஞ்சுக்கலாம்